சாண்டி ஸ்டோரி வந்து காமெடியாக இருந்தது, ஆனால் அது எனக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலை. ஏன்னு சொல்லுங்க பார்க்க முடியும், யூடியூபர் தானே, எவ்வளோ படம் ரிவ்யூ எடுக்கிறீங்க. சாண்டி ஸ்டோரி நல்லா இருந்தது, ஆனால் அது எனக்கு பெருசாக தெரில, கொஞ்சம் போரிங்காக இருந்துச்சு. என்ன தான் புரட்சி பேசுகிற பெண்களாக இருந்தாலும் ஃபெமினிசம் பேசுகிற பெண்களாக இருந்தாலும் அவங்களும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு வீட்டுக்கு தான் போக போகிறாங்க. நாலுமே மக்களுக்கு தேவையான விஷயம், அது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும்ன்றதை போக போக தான் சொல்லணும். என்ன பொறுத்த அளவுக்கு யார் எவ்வளோ கொடுத்தாலும் இங்கே மாற வேண்டியது கொஞ்சம் கொஞ்சமாக மாறும், பெருசாக உடனே மாறாது. ஹாட்ஸ்பாட் படம் வந்து அது வந்து ஒரு முழுமையான ஒரு கதை கொண்ட படமா அப்படின்னா அது இல்லை, ஒரு நான்கு கதைகளை மையமாக வச்சு இயக்குனர் வந்து எப்படி ஒரு ப்ரொடியூசர் அப்ரோச் பண்ணுறாரு, எப்படி கதை சொல்கிறாருன்றத மையமாக வச்சு தான் எடுத்திருக்காங்க. அதை எடுத்த அந்த நாலு கதைகளில் ஒன்று ரெண்டு தான் வந்து நடைமுறையில் சாத்தியமாக இருப்பதற்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ரொம்பவே போரிங்காக தான் போச்சு. இல்லைங்கய்யா, ஆண் பெண் சமத்துவம் அதெல்லாம் பேசியிருக்காங்க, அது ரொம்ப சந்தோஷம்தான். என் பொண்டாட்டி வந்து தாலி கட்டிட்டா நானும் தாலி கட்டிப்பேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், ஆண்கள் தாலி கட்டிக்கிட்டு இருக்க மாதிரியான விஷயங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. அதுக்கு தாலி இருக்காம இல்லாமல் கூட சில விஷயங்கள் வந்து பேசுவதற்கு ரொம்பவே நல்லாயிருக்கும், அது நடைமுறையில் சாத்தியம் இல்லை. அது பார்ப்பதற்கு தான் அது ஒரு மாதிரி இருந்தது. ஏன் அது ஒரு மாதிரி இருந்ததுன்னா, இத்தனை வருஷமா அப்படி பார்த்துட்டு அது பார்க்கறதுக்கு வேணால் அது ஒரு மாதிரி இருக்கலாம். ஒருவேளை சில வருடங்கள் ஆண்களும் தாலி கட்டி பழகி எல்லோரும் கட்டி பழகிட்டோம்னா அது நம்மளுக்கு பெருசாக தெரியாது. ஆனால் அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ரொம்ப எனக்கு டச் பண்ணது அந்த ஃபஸ்ட்டு ஸ்டோரியில் என்னென்னா, என்னதான் புரட்சி பேசுகிற பெண்களாக இருந்தாலும் ஃபெமினிசம் பேசுகிற பெண்களாக இருந்தாலும் அவங்களும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு வீட்டுக்கு தான் போக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அப்போ நீங்கள் வெளியே பேசலாம், ஆனால் உங்களால் சமூகத்தில் மாற்ற முடியல. உண்மை தானே, நிறைய பேர் வந்து விதவிகள் மறுமணம் செய்யணும் இதெல்லாம் பேசுவாங்க, மைக்கில் பேசுவாங்க, அவங்க அதை செய்வாங்களா கேள்விக்குறி. அந்த மாதிரி வாயால் பேசிட்டு போகிறவங்களுக்கு ஒரு பதில் சொல்கிற மாதிரி அந்த ஃபஸ்ட்டு கதை வந்து நல்லா அமைஞ்சிருந்தது. இல்லை அதில் நாலுமே வந்து வித்தியாசமான கோணங்களுங்க ஐயா, ஆனால் எல்லோரும் அந்த ஹாட்ஸ்பாட் படத்தை விரும்ப மாட்டாங்க. ஒரு ஆண் தான் வந்து, நீங்கள் இப்போ பாம்பேலாம் எடுத்துகிட்டா அப்படிலாம் ரெட் லைட் ஏரியா அப்படி இப்படி நம்ம பேசுவோம், ஒரு ஆண் தான் வந்து பெண்களை தேடி போவாங்க அப்படின்ற காலம் மாதிரி பெண்களும் கூட ஆண்களை தேடுகிறார்கள்ன்ற மாதிரிலாம் அதில் வச்சுருக்காங்க, உண்மைதான் வச்சுருக்காங்க. நீங்கள் நிறைய சேனலில் வந்து நிறைய ரூம் பாய்ஸ் கொடுக்குற இன்டர்வியூ நிறையா இருக்குது, அந்தமாரி நாட்டில் நிறையா நடக்குது. அதை அறிந்தவர்களுக்கு அது தெரியும், தெரியாதவங்களுக்கு தெரியாது இல்லையா. அந்த இதில் கூட ஒரு ஆண் கூட இந்த மாதிரியான தொழிலுக்குள்ளே போனானா அவன் எந்த அளவுக்கு சம்பாதிக்கிறான் அப்படி விஷயங்களும். அப்போ ஒரு ஆண் காதல் என்பது உண்மீது மட்டும்தான், இது வந்து உடல் சார்ந்தது தான், வெறும் லஸ்ட் தான் அப்படின்னு சொல்லும்போது அதற்கு பதில் சொல்கிற மாதிரி அந்த பொண்ணு நடந்துக்கிட்டு ஒரு உண்மையான காதலை விளக்கிற சீன்லாம் ரொம்பவே அற்புதமாக இருந்துச்சு, அதுவும் நல்லா இருந்தது. சாண்டி ஸ்டோரி வந்து காமெடியாக இருந்தது, ஆனால் அது எனக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலை. ஏன்னு சொல்லுங்க பார்க்க முடியும், யூடியூபர் தானே, எவ்வளோ படம் ரிவ்யூ எடுக்கிறீங்க. சாண்டி ஸ்டோரி நல்லா இருந்தது, ஆனால் அது எனக்கு பெருசாக தெரில, கொஞ்சம் போரிங்காக இருந்துச்சு. ஏன்னு கரெக்டாக சொல்லுங்கள், அதை ஏன் போர் அடிச்சது சொல்லுங்க. ஏற்கனவே அப்படி ஒரு படமே வந்துருச்சு, சந்தானம் படம், சந்தானத்துக்கு ஒரு படம் வந்து ஞாபகம் இருக்குங்களா, அதுல ஒரு லவ் பண்றது கடைசியில பார்த்தா அவங்க அப்பாவுடைய இன்னொரு செட்டப், இரண்டாவது மனைவியுடைய பொண்ணு. அப்ப ஏற்கனவே அது பார்த்ததுனால அது பெருசா தெரியல, அந்த கதை கொஞ்சம் சுமாரான கதை தான். இந்த காதல் சொன்ன இல்லையா, அவன் மேல் செக்ஸ் ஒர்க்கரா ஒர்க் பண்றான், அது தப்புன்னு அந்த பொண்ணு சொல்லும்போது இல்லை நான் பணத்துக்காக தான் செஞ்சேன், உன் மேல மட்டும்தான் காதல், மற்றவங்க கூட இருக்கும்போது அது வெறும் காமம் தான், அது காதல் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் அதை எதை விளக்க வரானா, சரி அது வாங்கிட்ட மட்டும் தான் இருக்குது, அவங்ககிட்ட காதல் கிடையாதுன்னு சொல்லுவான். அதுவே அந்த பொண்ணு நானும் உன் ஃப்ரெண்டு கூட காமம் அப்படின்னு சொல்ல வரும்பொழுது அந்த இடத்துல அவனுக்கு வர உணர்வு இருக்குதா, அதுதான் ஒரு பெண்மையும் மதிக்கணும், ஆண் பெண் சமத்துவத்தை பேசணுன்றத ரொம்ப அழகாக பேசியிருக்காங்க. ஆண் பெண் சமமல்ல, ஆண் ஆணாக உயர்ந்தவன், பெண் பெண்ணாக உயர்ந்தவள், அதுதான். என்றைக்குமே ஒரு ஆண் பெண்ணுடைய உணர்வுகள் அளவுக்கு வர முடியாது, ஒரு ஆணுடைய உணர்வுகளுக்கு பெண்ணாலையும் வர முடியாது. அதுவும் நல்லா இருந்தது, நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. அதை பற்றி நான் ஸ்டேட்டஸ் கூட போடணும்னு நினச்சேன். உண்மையாகவே அந்த டிவி ஷோஸை பற்றி கொடுத்துருக்கிற ஒரு கண்டென்ட் வந்து ரொம்ப அற்புதமான கண்டென்ட். நிறைய கார்பரேட் நிறுவனங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்களை ஒரு குறிப்பிட்ட விஷயங்களுக்கு வந்து கொண்டுட்டு போயிட்டு நிறைய பிரச்சனைகள் இருப்பதை ஒரு வெளிப்படை தன்மையாக காமிச்சிருக்காங்க. நாம் அந்த வயசில் என்ன பண்ணோம், ஆனால் நம்ம வயசில் கிடைக்காததெல்லாம் இப்போ பிள்ளைங்களுக்கு கிடைக்குது, ஒரு சின்ன சின்ன ஸ்போர்ட்ஸ் ஆகட்டும் எல்லா விஷயங்களும் பங்களிப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆனால் பேரண்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதை மிகைப்படுத்த போகி இந்த சமூகத்திலேயே என்னுடைய குழந்தை மட்டும்தான் ஒரு மிகப்பெரிய பிரபலமாக இருக்க வேண்டும் சில பேரண்ட், எல்லாரையும் நம்ம சொல்ல முடியாது, அந்த ஒரு தவறான சிந்தனைக்குள்ளே உட்பட்டு சில குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்கன்றத ஆணித்தரமாக முகத்தில் அரைஞ்ச மாதிரி ரொம்ப அற்புதமாக கொடுத்துருக்காரு டைரக்டர். அது வந்து பாராட்ட வேண்டிய விஷயம். நம்ம எல்லா தொலைக்காட்சிகளையும் சொல்ல முடியாது, எந்தெந்த தொலைக்காட்சி எல்லாரும் பார்க்கணுன்றதுக்காக அதிகப்படியான இரட்டை வசனங்கள் டபுள் மீனிங்கில் பேசுறது, பிள்ளைங்களை விட்டு லவ் ப்ரப்போஸ், சின்ன குழந்தைங்களை விட்டு லவ் ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரியான விஷயங்களை செய்கிறது, அந்த மாதிரி காரியங்கள்லாம் செய்கின்ற தொலைக்காட்சிகளுக்கு தன்னுடைய மனதில் இருந்த ஒரு கருத்தை ரொம்ப அழகாக கொடுத்துருக்காரு இயக்குனர். அது பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். ரொம்ப
மக்களுக்கு தேவையான தேவையான விஷயம் நாலுமே மக்களுக்கு தேவையான விஷயம் அது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும்ன்றதை போக போக தான் சொல்லணும் என்ன பொறுத்த அளவுக்கு யார் எவ்வளோ கொடுத்தாலும் இங்கே மாற வேண்டியது கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் பெருசாக உடனே மாறாது அதனால் இந்த படத்துக்கு ஹாட் ஸ்பாட்ன்றதை தேர்ந்தெடுத்தாங்க ஒரு ஹாட் டாபிக் பேசுகிறோம் இல்லையா என்ன நீ ஹாட் டாபிக் அப்படின்னு கேட்குறோம் அதனால் இங்கே பேசப்பட்ட இடங்கள் எல்லாமே ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது ஹெட்லைன்ஸ் நம்ம கொடுப்போம் இல்லையா அந்த மாதிரியான விஷயங்களை தேர்ந்தெடுத்து மையப்படுத்தி போனதுனால ஹாட் ஸ்பாட்னு அவர் சொல்லியிருக்கலாம் ஃபினிஷிங் பாயிண்ட்லாம் நல்லா இருக்குங்களா ஐயா அதாங்க ஐயா அந்த கரெக்டாக அது முடிச்சு கடைசியாக அது அதுவுமே ஒரு படத்தில் வந்த ஒரு சீன் தான் ஏற்கனவே அதர்வா நடித்த ஒரு படத்தில் காப்பி மாதிரினா ஒரு சிலது எல்லா படங்களிலுமே சில சீன்ஸ் காப்பி தான் இருக்கும் அந்த படத்தை பார்த்தோன்னா கும்கின்னு சொல்லிடலாமா இல்லைன்னு சொல்லலாம் அதுக்காக எந்த படத்தினுடைய சாயல் இல்லாமல் நம்ம பண்ணவே முடியாது அதனால் சாயல் இருக்க தான் செய்யும் ஆனால் எல்லாரும் எடுக்கிறத விட கொஞ்சம் முரண்பட்டு எடுத்த மாதிரி தெரியுது நல்லா இருக்கு சில சீனில் ப்ரிடிக்ட் பண்ண முடியுதா அது இருக்குது இப்போ சாண்டியோடைய விஷயங்கள் சில விஷயங்கள்லாம் பண்ணும்போது அவங்க அம்மா அப்படி ஷாக் அப்பா அம்மா பேர் அப்போ அப்பா பேர் ராமமூர்த்தி அப்படின்னு சொல்லும்போதே இவங்களுக்கு ஏதோ சொந்தக்கார் பழகுது ஏதோ சித்தப்பா பையன் பெரியப்பா பையன் சொல்ல போகிறாங்கன்றத முன்கூட்டி நம்ம ப்ரிடிக்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழலையும் அமைச்சிருக்காங்க அவன் நம்மளும் நிறைய படம் பார்க்குறவங்க கொஞ்சம் எல்லா படங்களையும் பண்ண தான் முடியும் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது கூஸ்பம்ப் உங்களுக்கு அதிகம் வேணால் நீங்கள் காங்வர்ட்ஸ் காட்ஸ் இல்லாக்கு தான் போகணும்